இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் ரொம்ப கொடுமையான விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இளமையில் முதுமை வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். நாம இப்ப பார்க்க போற படம் ஏஜ்டு. இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்துல வர ஒவ்வொரு சம்பவங்களும் பயங்கர ஸ்லோவா போனாலும் இப்படி கூடவா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர த்ரில்லிங் அண்ட் ஹாரரா கொடுத்துருக்காங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, எப்பவும் போல ஒரு பொண்ணு வயசானவங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போறா. அந்த வீடோ பயங்கர அமானுஷம் நிறைந்ததா இருக்கு. அது மட்டும் இல்ல, பல சீக்ரெட்ஸ் கொண்டதாகவும் இருக்கு. அந்த இடத்துல வேலை செய்ய பிடிக்காம வீட்டுக்கு கிளம்பணும்னு நினைக்கிறா. பட் அதுக்குள்ள அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பயங்கர த்ரில்லரா சொன்ன படம் தான் ஏஜ்ட். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காஃபி ஷாப்ல ஒருத்தர் யாருக்கோ ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவரோட பேர் சார்லஸ் ப்ளூம். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட ஹீரோயினான வெரோனிகாக்கு தாங்க. வெரோனிகா வந்தோன்னே, சாரிமா உன்னை இது மாதிரியான காஃபி ஷாப்ல மீட் பண்றதுக்கும் இவ்வளவு அவசரமா மீட் பண்றதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கு. எங்க அம்மாவை நான் ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு டிம்னிஷியாங்கிற ஒரு நோயும் இருக்கு. இந்த சமயத்துல அவங்க தன்னை தானே மறந்துடுவாங்க. என்ன கூட யாருன்னு கேட்பாங்கன்னா பாத்துக்கோயே. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. அப்படின்னு இந்த பொண்ணை வேலைக்கு வைக்கிறதுக்காக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே, அவ ஏன் எனக்கு முன்னாடி யாரையுமே வேலைக்கு வைக்கல, நீங்களே ரொம்ப நாளா பாத்துக்கிறதா சொல்றீங்களே, இதுக்கு முதல்ல யாரையாவது வேலைக்கு வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டோன்னு, பாருமா என்னோட அம்மா ஒருத்தவங்களை வேலைக்கு வைக்கிறதுனா அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், பார்த்துதாமா செலக்ட் பண்ணி வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா கிட்ட யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு டிமினிஷா இருக்கு இல்லையா, அப்பப்ப அவங்க மறந்துடுவாங்க, அதனால சில பிரச்சனைகள் வரும். வேலைக்கு வந்தவங்களும் வேலையை விட்டு திடீர்னு போயிருவாங்கம்மா. அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க வந்து வந்து வேலை செய்யறவங்களை விட கூடவே இருந்து தங்கி அவங்க கூடவே இருந்து அவங்கள கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிறவங்களை மட்டும்தான் நாங்க வேலைக்கு வைக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னு, நம்ம ஹீரோயின் வெரோனிகா, இல்ல இல்ல எனக்கு இந்த வேலை செட் ஆகாது, என்னால கூடவே 24 hours இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, சரிம்மா கொஞ்ச நாளுக்கு ஒரு நல்ல எம்ப்ளாயியா கிடைச்சதுக்கு அப்புறம் வேலையை விட்டு குவிட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் எங்க அம்மாவை பாத்துக்க முடியுமா அப்படின்னு கெஞ்சு கேட்டோன்னு அவங்களும் வேலைக்கு ஒத்துக்கிறாங்க. போன பண்ணி போன் மூலியமாவே, அம்மா எனக்கு திடீர்னு வேலை கிடைச்சிச்சு நான் அவசரமா போறேன் அப்படின்னு சொன்னோன்னு, ஏமா நான் வர வரைக்கும் நீ இருக்க கூடாதா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா நான் அவசரமா வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, என்னோட ஜாப்ல நான் ஜாயின் பண்ண போறேன், மத்ததுல நான் அப்புறம் சொல்றேன் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் எந்த சர்வீஸும் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமாமா இது கொஞ்சம் ரிமோட் ஏரியாங்கிறதுனால எந்த ஒரு டெக்னாலஜியோ நெட்ஒர்க்கோ இங்க கிடைக்காது, உனக்கு போன் பண்ணனும்னா வீட்டு சவுத்துல ஒரு போன் மாட்டி இருக்கு அதுல இருந்து நீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிஸ் ப்ளூம் சொல்லிடுறாங்க. இவ லஞ்ச் முடிச்சுட்டு நேரா உங்க அம்மாவுக்கு போய் காலும் பண்ணி, அம்மா நான் இது மாதிரி வேலைக்கு வந்த இடத்துல இருந்தா பேசுறேன், இதுதான் அங்க இருக்கிற நம்பர், என்னோட போனுக்கு எந்த ஒரு நெட்ஒர்க்கும் கிடைக்கல, சோ நீங்க எதுவா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றா. ஏன்னா அந்த பக்கம் வாய்ஸ் மெயில் தாங்க இருக்கு. அந்த போனை பேசிட்டு இருக்கும் போதே இவ அடுத்த ஒரு ரூம்ல பாக்குறா. அங்க பார்த்தா ஏதோ பிளட் எல்லாம் உடம்புல இருந்து எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பவுச் அங்க தொங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிறத ஹீரோயின் நல்லா நோட் பண்றா. அந்த சமயத்துல போன பேசி முடிச்சவா அது என்ன ஏது அப்படின்னு பாக்கலான்ட்டு அப்படியே பொறுமையா அந்த ரூம் நோக்கி நடக்கிறா. அதே சமயத்துல டக்குன்னு மிஸ்டர் ப்ளூம், ஏதாவது உனக்கு தேவைப்படுதாமா அப்படின்ற மாதிரி அந்த கவரை மறைச்சிடறான். வேற ஒன்றும் இல்லைங்க, எங்க அம்மாவுக்கு கால் பண்ண வாய்ஸ் மெயில போனுச்சு, இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவளும் எதையும் காட்டிக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ ஹாலுக்கு போயிடா. அங்க மிஸ்ஸஸ் ப்ளூம் உட்காந்துட்டு இருக்காங்க. இவளுக்காகவே ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்து, எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ், இதை உனக்கு கொடுக்குறேன், நீ இதை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பெல் இருக்குங்க, அதை எடுத்து கையில கொடுக்க சொல்றாங்க. நான் எதுவா இருந்தாலும் இந்த பெல் அடிக்கிறேம்மா, நீ என்ன எதுன்னு வந்து பாரு, இப்ப போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு இவளுக்கு எங்க போறதுன்னு தெரியல.
கொஞ்ச தூரம் நடந்து போறா. அதுக்கப்புறம் திரும்பவும் மிஸ்ஸஸ் ப்ளூம் கிட்ட வந்து, நான் எங்க ஸ்டே பண்றது, என்னோட பெட்ரூம்ஸ், என்னோட ஸ்டேயிங் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு இவங்களை பார்த்து கேட்க, ஐயோ அதை மறந்துட்டேனே, வாமா உனக்கு உன்னோட பெட்ரூம் காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் காட்டுறாங்க. அந்த ரூம்ல ஆல்ரெடி ரெண்டு பெட் போடப்பட்டிருக்கு. நினைச்சுக்காத, இது பெரிய ஃபேமிலி, இங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு பெட் தான் கிடக்கும். சோ நீ ஒரு பெட்டை யூஸ் பண்ணிக்கோ, இங்க இருக்க கபோர்ட்ஸ்ல உன்னோட திங்ஸ் அடுக்கிக்கோ, ஆனா இந்த ரூம் மட்டும் மிஸ் பண்ணாதமா, நீட்டா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க. அவளும் அன்னைக்கு நைட் நல்லாவே ரெஸ்ட் எடுக்கிறான். பட் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல காட்டுறாங்க, ஏதோ ஒரு உருவம் புதுசா நின்றுட்டு இருக்கு, அதுக்கு உயிர் இருக்கா, அது பேயா என்னன்னே தெரியல, அப்படி ஒரு மியூசிக். மறுநாள் காலையில விடியுது, நம்ம ஹீரோயின் பொறுமையா எழுந்தவ ஜன்னல் ஓரமா போய் பாக்குறான். அந்த இடத்துக்கிட்ட ஒரு கார்டனர் வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லைங்களா, அவன் நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்து, நம்ம ஹீரோயின் காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு மாதிரி தான் பேசுறான். டக்குன்னு நம்ம ஹீரோயின், இது உன் கையில அடிபட்டுச்சு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உம்முனே பதில் சொல்றான். ஏன் நீ கொஞ்சம் ரிசர்வாவே இருக்க, இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன், எங்க கூட உள்ள வந்து சாப்பிட வரலாமே அப்படின்னு கேட்க, நான் இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்தது இல்ல, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி திகிலூட்டுற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போடுது, என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போதே அவன் பாட்டுல டக்குன்னு அந்த இடத்த விட்டு போக இவளும் உள்ள போயிடுறா. அந்த சமயத்துல ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டு முறைச்ச மாதிரி மிஸ்டர் ப்ளூம் நின்றுட்டு இருக்காரு. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஹீரோயின் அழகா ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிட்டு மிஸ்ஸஸ் ப்ளூம்க்கு கொடுக்க, அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒன்னு லெட்டர் மாதிரி ஒரு டைரியில எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின், எனக்கு சரியான தூக்கமே இல்ல, ஒருவேளை இடம் மாத்தி படுத்ததுனால தூக்கம் வரலையோ என்னவோ அப்படின்னு சொன்னோன்னா, மிஸ்ஸஸ் ப்ளூம் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, ஆனா எனக்கு அது பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறத கண்டினியூ பண்ண, திடீர்னு நம்ம ஹீரோயின் சாப்பிடறத அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அப்புறமா எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை மறந்துட்டேனே, என்னோட பெட்ரூம்ல இந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்கு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுல சாப்பிட்டுட்டு இருக்க, இப்பவே வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொன்னோன்ன டக்குன்னு சாப்பிட்றதை போட்டுட்டு மிஸ்ஸஸ் ப்ளூம்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல அவங்க சூட் கேஸ் இருக்கு பாருமா, அதை எடுன்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொன்னோன்னு, எங்க கிளம்ப போறீங்க மிஸ்ஸஸ் ப்ளூம், இது உங்க வீடு, என்னச்சு உங்களுக்கு, இதுதான் உங்க வீடு, நீங்க தான் இந்த வீட்டோட முதலாளி அம்மா, நான் இங்க வேலை செய்ய வந்திருக்கேன், பாத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நான் போகணும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் டிம்னேஷியாவோ, இதுவரைக்கும் நல்லா தாங்க இருந்தாங்க, இன்னும் இது மாதிரி பேச ஆரம்பிச்சோம்னா ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹென்றி, போ என்ன தனியா விடு தனியா விடுன்னு பயங்கரமா கூச்சல் போட, யாரு ஹென்றி, யாரு நின்றுட்டு இருக்கா, இங்க யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த ரூமோட கதவை சாத்திட்டாங்க. பாருங்க ரூமோட கதவை சாத்திட்டேன், ஹென்றின் யாருமே இங்க இல்ல, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல, உங்களுக்கு ரெஸ்ட் தேவை, வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவங்கள ஆசுவாசப்படுத்தி கூப்பிட்டு போக, அவங்க சொன்ன மாதிரியே ஒருத்தர் கேப் போட்டுக்கிட்டு பேக் சைட் டோர் வழியா வெளியில போறாரு. அவரோட உருவம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே இல்லைங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சோஃபால உட்காந்துட்டு தன்னோட மொபைல பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்க, எந்த ரூம்ல சத்தம் வருதோ அந்த ரூமை நோக்கி பொறுமையா நடந்து போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா, இதே ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அவளை பார்த்த ஹீரோயின், யாருமா நீ திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறீ அப்படின்னு கேட்டோன்னா, ஓ என்னோட பேர் எம்லி, நான் மிஸ்ஸஸ் ப்ளூமோட பேத்திங்க, ஃப்ரண்ட் டோர் ஓப்பனா இருந்தது, கதவு திறந்து இருந்தது, அதனால உள்ள வந்துட்டு மிஸ்ஸஸ் நீ இன்னொரு தடவை
பண்ணினா வேலைய விட்டு அமிச்சிரும் பாத்துக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கோமா பேச, இந்த அம்மா அப்படிதான் அடிக்கடி பேசும் போல இருக்குன்னு ஹீரோயினும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் வந்துடுதுங்க, டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு பிளேட் எல்லாம் ஹீரோயின் கழுவிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மிஸ்ஸஸ் ப்ரூக், பாருமா நான் ஏன் அப்படி பேசுறேன்னு எனக்கே தெரியல, உன்னை பார்த்து நான் கோமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும், அதனாலதான் ஏதோ ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னோன்னு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நம்ம வெளியில போய் நிறைய ட்ரீஸ் எல்லாம் பாக்கலாம், நம்ம வீட்டை சுத்தி நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கு, இயற்கையா இருக்கு, சோ உங்களுக்கு பிளசண்டா இருக்கும், நான் வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோன்னு சரிம்மா கண்டிப்பா போகலாம் அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் ப்ரூக் சொல்ல, அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே பிளேட் கழுவிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு கத்தி வச்சு கழுவிட்டு இருப்பாங்க, அந்த கத்தி கையிலேயே நல்லா குத்திடுங்க, கையெல்லாம் ஃபுல்லா பிளட் ஆகுது, பக்கத்துல ஒரு துணி கிடக்கும், அதை எடுத்து சுத்திக்கிறாங்க. டக்குன்னு மிஸ்ஸஸ் ப்ரூக் அந்த ட்ரால ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குமா அதை எடுத்து உன்னோட காயங்களுக்கு மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினும் மருந்து போட்டுட்டு அவங்களோட பெட்ரூம் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் மிஸ்ஸஸ் ப்ரூக்கு காட்டுறாங்க ஹீரோயினுக்கு பிளட் பட்டிருக்கும் இல்லையா ஒரு துணியில, அந்த துணியை எடுத்து புழி புழின்னு புழிவாங்க பாருங்க. அப்போ ஒரு அமானுஷமான மியூசிக் அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு தூக்கமே வராம அப்படியே படுத்துட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாம போன் பக்கத்துல இருந்தா போனையாவது நோண்டலாம், போனை தேடி பாக்குற போனை காணும் சரின்னு வால்ல இருக்க லேண்ட்லைன்ல இருந்து தன்னோட போனுக்கு கால் பண்ணலாம்னு போன் பண்றா, ரிங் அடிக்குதுங்க, எங்கயோ நம்ம மொபைல் இங்கதான் ரிங் அடிக்குது அப்படின்னு எடுக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட போனை மிஸ்டர் ப்ரூக் வச்சிட்டு இருக்காரு. மிஸ்டர் ப்ரூக் ஆல்ரெடி அவங்க அம்மாவை கொண்டுட்டு வந்து விட்ட அன்னைக்கு அவரு அவரோட வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாரு, பட் ஹீரோயினோட போனை எப்படி அவர் வச்சிட்டு இருந்தாருன்னே தெரியலங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அல்ல இல்ல நிக்கிறது பேயா இல்ல உண்மையாவே மிஸ்டர் ப்ரூக்கான்னு தெரியாம அந்த இடத்த விட்டு குடுகுடு குடுன்னு ஓடுவா பாருங்க. நாள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சிட்டு மிஸ்ஸஸ் ப்ரூக்க டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா, பாருங்க உங்களோட பையன் மிஸ்டர் ப்ரூக் இந்த வீட்டுல இருக்கிறத நான் பார்த்தேன், நைட் இந்த வீட்டுல அவர் என்னோட போனை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு, என்னோட போனை திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா, என்னடி லூசா நீ, அவன் அவன் வீட்டுல இருக்கான், அவன் எப்படி நம்ம வீட்டுல இருக்க போறான், சும்மா பெனாத்திட்டு இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொன்னோன்னு, இங்க பாருங்க இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துட்டு இருக்கு, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னோட கைய பாருங்க இந்த இடம்லாம் ரெட்டா இருக்கு, ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கு, பட் எந்த ஒரு பூச்சியும் என்ன கடிக்கல, என் கையில என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, என்னோட போனை நீங்க திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா நான் எங்க வீட்டுக்கு கிளம்பிடுவேன், எனக்கு இங்க வேலை செய்ய இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவன் இங்க இல்லவே இல்ல, அவன் வீட்டுக்கு வரவே இல்லன்னு சொல்றேன், நீ பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்க அப்படின்னு மிஸ்ஸஸ் ப்ரூக் ரொம்ப கோமா பேச, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, டக்குன்னு பிளேட்ட டமால தள்ளி விடுவாங்களா, அப்படிட்டு இருக்க சாப்பாடெல்லாம் அப்படியே டேபிள்ல சிந்திருது, அதையும் பொருட்படுத்தாத நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு போய் கிளீன் பண்ண போயிடுறாங்க. அடுத்த சீன்ல காட்டுறாங்க மிஸ்ஸஸ் ப்ரூக் எப்பவும் போல வாசல்ல உட்காந்துட்டு டைரி எழுதுவாங்க இல்லையா, அதே மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க சொன்ன அந்த ஹென்றி தொப்பி போட்ட மனுஷன் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில வர மாதிரி இருக்குங்க, வந்து நம்ம மிஸ்ஸஸ் ப்ரூக்க அப்படியே தொடுறாரு, இவங்க ஷோல்டர் உதறி விடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா பக்கத்துல மிஸ்டர் ஹென்றிய காணோம், அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கே புரியாது, உள்ள இருக்கிறதெல்லாம் ஆவியா இல்ல உண்மையான மனுஷங்களான்னே தெரியாது. மறுநாள் ஹீரோயின் அந்த வீட்டுக்கு மாப் போட்டுட்டு இருக்காங்க, அந்த சமயத்துல கிச்சன் பக்கத்துலயே ஒரு ஸ்டார் கேஸ் மாதிரி இருக்கும், அங்கதான் பரன் ரூம் இருக்கும், அந்த ரூம் கிட்ட இருந்து ஏதோ ஒரு டிவி ஓடுற சத்தமும் பாட்டு ஓடுற சத்தமும் சிரிக்கிற சத்தமும் இருமுற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு அந்த கதவு கிட்ட போயிட்டு ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த கதவை திறந்து மேலே ஏறி போகலான்னு ட்ரை பண்ணும் போது திடீர்னு கிச்சன்ல ஏதோ ஒரு பாத்திரம் டமால்ல கீழே விழ கடகடன் கீழே இறங்கி வந்தவங்க கதவையும் சாத்திட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதோட அந்த சீன் பிளாக் அவுட் ஆயிடுது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த அம்மாவை தூங்க வைக்கிறதுக்காக அவங்க பெட்ரூம்க்கு வந்துட்டு நைட் லேம்ப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த அம்மா கை கழுவிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் அந்த அம்மா நம்ம ஹீரோயினை பார்த்து நேற்று நைட் நல்லா தூங்குனியம்மா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு தூக்கம் வரல, உங்ககிட்ட அதை சொன்னா எனக்கு அது பழைய போச்சுன்னு சொல்லுவீங்க. அம்மா அவங்கள ஒரு கேள்வி கேட்கலாமா, இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வேலை செஞ்ச என்ன மாதிரி ஒரு கேர் கிவர் என்ன நாங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஒன்னும் இல்லம்மா அவ திடீர்னு தூங்கி எந்திரிச்சா எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கலன்னு சொன்னா, அவ பாட்டுல வேலையை விட்டுட்டு அவ பாட்டுல சொல்லாம போயிட்டாமா அப்படின்னு சொன்னோன்னு, இல்ல தோட்டக்கார ஜோ ஏதோ சொன்னானே மர்மமான விஷயங்கள் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கதா சொன்னா, என்ன நடக்குதுங்க அப்படிங்கற மாதிரி கேக்குறா. அதே சமயத்துல இவங்க பேசிட்டு இருக்க இந்த ரூமுக்கு மேல யாரோ நடந்து போற மாதிரியே இருக்கு. அத நல்லா ஃபீல் பண்ண ஹீரோயின் பாத்தீங்களா பாத்தீங்களா யாரோ ஒருத்தவங்க மேல நடந்து போறாங்க, அட்டிக்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு, அந்த பரன்ல யாருமே இல்லம்மா, இன்னைக்கு உனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நீ அதை அப்படியே விட்டுடு, அதை பத்தி எதுவும் கேட்காத, நீ போய் உன்னோட பெட்ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கு, எனக்கு இப்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி டக்குன்னு அந்த அம்மா நம்ம ஹீரோயினா அவங்க பெட்ரூம்க்கு அனுப்பி வச்சிருது. ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஸ் ஆறாங்க. இருந்தாலும் எதுவும் சொல்லாம அவங்க அவங்க ரூமுக்கு போயிட இந்த பக்கம் மிஸ்ஸஸ் ப்ரூக்க காட்டுறாங்க. அவங்க தானாவே வீல் சேர்ல இருந்து எழுந்து பெட்ல உட்காந்து அப்படியே படுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. அதே சமயத்துல டக்குன்னு காட்டுறாங்க இவங்க பக்கத்துல மிஸ்டர் ஹென்றி ப்ரூக் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பொறுமையா மிஸ்ஸஸ் ப்ரூக் கிட்ட இங்க
பாரு, நீ செய்யறதெல்லாம் சரியில்லை. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அவகிட்ட என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த இப்பவே சொல்லிடு. நீ சொல்லாம அவளை நீ காவு வாங்கறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன, நீ முதல்ல எங்கேருந்து போறியா? எனக்கு ப்ரே பண்ற டைம் வந்துருச்சு, நான் ப்ரே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரலோகத்தில் இருந்த எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஹென்றி அந்த இடத்தை விட்டு போகல. திரும்பவும் திரும்பி பார்த்தவங்க திரும்பவும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹென்றி, இந்த இடத்துல இல்லைங்க, உண்மையாவே ஆவியா? இவங்க ப்ரே பண்றாங்க, எப்படி ஒரு ஆவியால ப்ரே பண்ற இடத்துல இருக்க முடியும்னு தெரியல, அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கே புரியாது. அடுத்த சீன்ல காட்டுறாங்க, மிஸ்டர் ப்ரூக் அதே வீட்டுல தாங்க இருக்காரு. மிஸ்டர் ப்ரூக்கும் மிஸ்ஸஸ் ப்ரூக்கும் நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போய் ஹீரோயின் உடம்புல இருந்து பிளட் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க சந்தோஷமா செய்யறாங்க. அடுத்த சீன்ல காட்டுறாங்க, மிஸ்டர் ப்ரூக் ரத்தத்தை எடுத்துட்டு போய் காட்டுக்கு நடுவுல ஒரு ஜக்கூசி இருக்கு, அது ஃபுல்லா தண்ணி ஊத்தி ரோஸ் பெட்டல்ஸ் அது இதுன்னு பூவெல்லாம் போட்டு அந்த பிளட்டையும் அதுக்குள்ள ஊத்திட்டு இன்னும் கொஞ்சம் ரோஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. மறுநாள் காலையில எப்பவும் போல அந்த அம்மா வெளியில உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு நல்லா தூங்குனியாமா அப்படின்னு கேட்டோடனே, இன்னைக்கும் அதே மாதிரிதான், சரியான தூக்கம் இல்ல. பட் நான் ஒன்னதை மட்டும் ஃபீல் பண்ணேன், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா, இந்த வீட்டுல ஏதாவது ஸ்பிரிட் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே, நீ கேக்குற கேள்வியில எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு, நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்பிரிட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலமா. ஏன், என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதோ ஒரு டிஃபரெண்ட், நான் முழிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, என் பக்கத்துல யாரோ வந்து படுத்து தூங்குற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்ல யாரோ என்ன வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கு, நான் டேஞ்சர்ல இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பயங்கரமா புலம்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீயாவே நினைச்சுக்கிற போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பாருங்க என் கைய பாருங்க, யாரோ ஊசியால குத்துன மாதிரியே இருக்கு, 100% எனக்கு நல்லாவே தெரியும், பூச்சி கடிக்கல, நானே ஹார்ம் பண்ணிக்கல, என்ன நடந்திருக்குன்னே தெரியல, நைட்ல யாரோ என்ன வாட்ச் பண்றாங்க, அதை மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னோன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, நான் உனக்கு ஒரு சூப் வச்சு குடுக்கறவா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போனவங்க ஒரு பாட்டில் எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஹீரோயின் அந்த பாட்டில் எடுக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் ஓபன் பண்றாங்க, அங்க பார்த்தா நிறைய பாட்டில் எடுக்கப்பட்டு இருக்கு, அதுல நிறைய ஹெர்ப்ஸ் ஏதோ ஆசிட்லயும் தண்ணிலயும் மிதக்கிற மாதிரியே இருக்குது. அதுல ஒரு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு ப்ரூக் கிட்ட கொடுத்தோன்னே அவங்களும் அதை சூப் போடுறாங்க. இங்க பாருமா, இந்த சூப்பை மட்டும் குடி, உன் உடம்புல எவ்வளவு சேஞ்சஸ் உண்டாகுது, உன் உடம்புல இருக்க காயங்கள் எல்லாமே போயிடும், அது மட்டும் இல்ல நல்ல தூக்கமும் வரும், எனக்கு தேவைனா அடிக்கடி நான் இந்த சூப்பை தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பு போடுறாங்க. ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஆறுதலாவே இருக்கு. அந்த சமயத்துல போன் வருதுங்க. யாரு போன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் அட்டன் பண்ணா, நான் தான் எம்லி பேசுறேன், உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு நான் வரலான்னு இருக்கேன், நீங்க தனிமையிலே இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு துணையா இருக்கலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ போன வைக்க, அதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஜோஷ் ஆயிடுது. ஏன்னா துணைக்கு இன்னொரு ஆள் இருந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் இல்லையா. அதே ஜோஷ்ல மிஸ்ஸஸ் ப்ரூக் கிட்ட வந்து, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நம்ம எல்லாருமே வெளியில போய் வாக்கிங் போலாம், ட்ரீஸ் எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, இதன் திடீர்னு ரொம்ப ஜோஷ் ஆயிட்ட, மாறிட்டியே அப்படின்னு ப்ரூக் கேக்க, எம்லி வரேன்னு சொல்லியிருக்கா, அதான் உங்க பேரப்பொண்ணு எம்லி வராலாம், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு, எம்லிய பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ப்ரூக் கேக்க, நீங்க ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தீங்க, அன்னைக்கு எம்லி வந்தாங்க, வந்துட்டு என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னு, அடிக்கடி அட்டிக்கல் என்ன இருக்கு, அட்டிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மாடியை பார்த்து கேப்பியமா, இன்னைக்கு உனக்கு மாடியில என்ன இருக்குன்னு காட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு ஆன்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அதே மாதிரி ரெண்டு பெட்டு கிடக்குங்க, இதுதான் எம்லியோட ரூம், எம்லி இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுதுமா, அவளோட ஞாபகார்த்தங்கள் எதுவுமே வரக்கூடாதுன்னு அவளோட திங்ஸ் மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த ரூம்ல போட்ட, இன்னைக்கும் என்னால மாடி ஏறி வர முடியாது, அதனால நான் அடிக்கடி இந்த ரூமுக்கு வரதில்ல, நீ பார்த்தது கண்டிப்பா எம்லியா இருக்காது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஹீரோயினுக்கா ஷாக்கு, உண்மையாவே நம்ம பேய் வீட்டுலதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு இன்னும் அவங்க பயந்துடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உங்க பேத்திய பார்த்த, திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டுங்க, என்னால இந்த வீட்டுல இதுக்கு மேல இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னா, இல்லமா உனக்கு இல்யூஷனா இருக்கும், உண்மையாவே ஏதோ இமேஜினேஷன் பண்ணிக்கிற போல இருக்கு அப்படின்னு மிஸ்ஸஸ் ப்ரூக் சொல்ல, என்னால இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படப்பட படப்படன்னு அந்த வீட்டை விட்டு ஓட, வீட்டு வாசலுக்கு போனவங்க அப்படியே மூச்சு வாங்கி நடக்க முடியாம கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்ல, ஏன் என்னாச்சுன்னே நமக்கே புரியாது. அடுத்த சீன்ல காட்டுறாங்க, மிஸ்ஸஸ் ப்ரூக் நம்ம ஹீரோயின பெட்ல படுக்க வச்சிருக்காங்க, அவங்களும் தூங்கி இருந்தவங்க பயங்கரமா மிரண்டு போய், ஏன் நான் இங்க இருக்கேன், நான் வீட்டுக்கு போகணும், என்ன விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, மா நீ மயங்கி விழுந்துட்ட, உன்னை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சிருக்க, என்ன வேணும் உனக்கு, இங்க என்ன பிரச்சனை உனக்கு, நீ சேஃபா தான் இருக்க, நீயே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் என்னால முடியாது, நான் சார்லஸ் ப்ரூக் கிட்ட பேசணும், மிஸ்டர் ப்ரூக் கிட்ட இப்பவே பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிமா நீ கேக்குற மாதிரி நான் போன்ல அவனை கூப்பிடுறேன், என்ன வேணாலும் நீ பேசிக்கோ அப்படின்னு அந்த அம்மா போன் போட்டு கொடுத்தோன்னே, இங்க பாருங்க சார், நீங்க சொன்னீங்கன்னு நான் வேலைக்கு வந்தேன், பட் என்னால இங்க
வேலை செய்ய முடியல, என்னால கண்டினியூ பண்ண முடியல, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும் சார் அப்படின்னு சொன்னோன்னா இங்க பாருமா, டெம்பரவரியா தான் இந்த வேலைக்கு வந்திருக்க, அது உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஒரு நல்ல ஆள் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல சார் என்னால இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் மறுத்துறாங்க. சரிம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரி நாளை காலையில கொண்டு போய் உன்ன உன் இடத்துல விட்டுறமா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பாட்டி அம்மாவுக்கு எனக்கு சூப்பர் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறதுக்கும் பதில் சொல்லாமே போயிடுறாங்க. அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட் டின்னருக்கு அதே சூப்பை எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிடுமா சூப்ப சாப்பிடு அப்படின்னு சொன்னோட, நீங்க தானே பசிக்குது சூப் வேணும்னு சொன்னீங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சூப் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுமாமா, எதுக்காக என்ன விட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு நல்ல முதலாளி அம்மா இல்லையா, கொடுமைப்படுத்துறேனா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லங்க நீங்க ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு இந்த வீடு தான் ப்ராப்ளம், நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதான், என்னால இங்க வேலை செய்ய முடியாது, எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு, உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படி இப்படின்னு ஹீரோயின் குழம்ப, அதே சமயத்துல இல்லம்மா நீங்க தங்கிதான் ஆகணும், நான் உன்னை தங்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சூப் எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் என்னடா இவ்வளவு ஹாடா நம்மள இங்க இருக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு அப்படியே நிமிந்து பாப்பாங்க. அதே சமயத்துல டப்புன்னு மட்டையாகி கீழே விழுவாங்களா, அப்படியே டேபிள் மேல விழுந்துடுறாங்க. இந்த சமயத்துல அந்த பாட்டி, நீ நினைச்சாலும் இந்த வீட்டை விட்டு போக முடியாது, நான் நினைக்கணும் நீ எவ்வளவு நாள் இந்த வீட்டுல தங்கணும்ட்டு அப்படிங்கிற மாதிரி டயலாக் எல்லாம் விடுது. ஏன் இவள இங்க தங்க வைக்கணும்னு நினைக்குது அப்படிங்கறது ஒண்ணுமே புரியாது. அன்னைக்கு நைட் அந்த அம்மா நல்ல பாட்டு கேட்டுட்டு மழையை ரசிச்சுக்கிட்டே தூங்கிடுறாங்க. மறுநாளும் விடியுது, நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்ஸஸ் ப்ரூக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா, எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா, உனக்கு உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா, எப்படிமா ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்ட உடனே, நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன், வாங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்டும் சமைக்க போறாங்க. ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நேத்து பேசின மாதிரி நான் அந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லல, கோமாவும் பேசல, நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டெல்லாம் கழுவி வச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கை, அதுவும் ரத்தத்தோட அந்த கண்ணாடியில படுமா, அதை பார்த்த ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. யார் தான் நிக்கிறா வெளியில, யார் நிக்கிறான்னு குடுகுடன் ஓடி வந்து பாக்குறாங்க, யாரையுமே காணுங்க. அந்த சீன்ல மிஸ்ஸஸ் ப்ரூக்கோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது தலகாணி கடையில ஒரு டைரி இருக்கும், அதான் அந்த அம்மா அடிக்கடி எழுதிட்டு இருப்பாங்களே, அந்த டைரி எடுத்து படிச்சு பாக்குறா. முதல் முதல்ல இவ இந்த வீட்டுக்கு வந்த போது இவ்வளவு அழகா இருந்தாங்கிறத வர்ணனையா எழுதி வச்சிருக்காங்க. இவளுக்கு அழகான ப்ளூ ஐஸ் இருக்குதான், ரொம்ப அழகா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வர்ணிச்சு வர்ணிச்சு எழுதிருக்காங்க. அந்த டைரிய அவ கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கிறதுக்குள்ள வெளியில பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. கடகடன்னு அந்த டைரியை இருந்த இடத்துல வச்சுட்டு குடுகுடுன்னு வெளியில போயிடுறா. அன்னைக்கு நைட்டும் வந்துருது, நல்லா தூங்கிட்டு இருக்கா, திடீர்னு போன் கால் வர என்ன ஏதுன்னு பாக்கலான்னு எழுந்திருக்கிறா, பட் போன் கட் ஆயிடுது. திரும்பவும் ரிங் அடிக்குதுங்க, எழுந்து போனவ யாரு என்னன்னு பார்த்தா எம்லி பேசுறா. எம்லி நீ உண்மையானவளே கிடையாது, நீ ஆல்ரெடி இறந்து போயிட்ட, நீ ஆவிதானே, ஆவிதானே எனக்கு பேசி என்ன டிஸ்டர்ப் பண்றது, இனிமே எனக்கு போன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோமா போன வைக்க திரும்ப உடனே ரிங் அடிக்குமா, இப்பதானே சொன்ன உங்ககிட்ட எனக்கு இனிமே போன் பண்ணாத என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் இந்த பக்கம் கத்த, அந்த பக்கம் அம்மாமா கொஞ்சம் பொறுமையாரு, நான் உன்னோட அம்மா பேசுறேன், இப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டோன்னு, ஏமா எனக்கு போன் பண்ண இத்தனை நாள் ஆச்சு, சரி நான் உங்களை சீக்கிரமா வந்து மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், எதுவா இருந்தாலும் நேரம் வந்து பேசிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை வச்சிடறா. அடுத்த சீன்ல சரி நம்ம எம்லியோட ரூம் போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அவ ரூம்ல போயிட்டு பாக்குறா. பெட் எல்லாம் கலைஞ்சு கிடக்கு, அங்க ரெண்டு பெரிய புக் இருக்குங்க, ஒரு புக்கை யாரோ ஓபன் பண்ணி படிச்ச மாதிரி இருக்கு, அதுவும் மெயினா அந்த புக் மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட புக் மாதிரியே இருக்குது, அதை இவ திரும்ப திரும்ப புரட்டி பாத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல பக்கத்து ரூம்ல யாரோ விருட்டு நடந்து போன மாதிரி இருக்கு, யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஹலோன்னு கிட்டக்க போக டக்குன்னு சார்லஸ் இவ தோள்பட்டையில கை வச்சு, நீ ரெடி ஆயிட்டியாமா உங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கூப்பிட்டோன்னு, இருங்க கொஞ்ச நேரத்துல நான் ரெடி ஆகி வரேன் அப்படின்ட்டு இவ பிரஷ் பண்ண போறா. அதாங்க நோட்டீஸ் பண்றா, கண்ணாடியில நோட்டீஸ் பண்ணவ பயங்கரமா ஃபீல் பண்றா, ஏன்னா முடியெல்லாம் நெரிச்சு போயிருக்கு. அன்னைக்கு எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல என்ன மன்னிச்சுக்கோங்க, வந்து சில நாட்கள்லயே நான் ஊருக்கு போகணும்னு சொல்றேன், உங்களை சரியா பாத்துக்க முடியாததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னு, ஆனா எனக்காக நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி அவ்வளவு தூரத்தை இவ்வளவு சீக்கிரமா கடந்து வர முடியும் அப்படின்னு கேட்டோன்னு, என்னமா சொல்றேன், எதுக்கு நான் நீ கூப்பிட்டதுக்காக வர போறேன், இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மிஸ்டர் ப்ரூக் சொல்ல, இல்லையே நேத்து நைட் உங்ககிட்ட தெளிவா தானே சொன்னேன், நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போகணும், அது சொன்னதுனால தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இல்லம்மா நம்ம அது மாதிரி எதுவுமே போன்லயும் பேசல நேராவும் பேசல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோன்னு, உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும், உங்க போன் பண்ணி கொடுத்தாங்க நான் உங்ககிட்ட பேசினேன், நீங்க என்ன காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொன்னீங்க, இப்ப கூட ரெடி ஆயிட்டியாமா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னு, நீ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிட்டியாமா அப்படின்னு தான் வந்து கேட்டேன், அதப்படி நம்ம இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் பேசவே இல்லம்மா அப்படின்னு அவரு மறுத்துறாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அடுத்த சீன்ல சக்குசில உட்காந்துக்கிட்டு கேவி கேவி அழுவாங்க பாருங்க, ஒருவேளை நமக்கு பைத்தியம் முடிச்சிருச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அந்த சமயத்துல அவங்களுக்கு சரியா தூக்கம் வரல, பெட்டுக்கடியில ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பொறுமையா எழுந்தவங்க பெட்டுக்கடியில பாக்குறாங்க, பெட்டுக்கடியில தோட்டக்காரன் ஜோவ யாரோ ஒருத்தவங்க கொண்டு பெட்டுக்கடியில போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் வீச்சுன்னு கத்திடுறா. அதே சமயத்துல மிஸ்டர் ப்ரூக்கும் மேல வந்துடுறாரு. என்ன
வச்சு எதுக்காக கத்துன அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல நீங்க கிட்டக்க வராதீங்க, ஏன் அவனை கொன்னீங்க, உன கொண்டு என் பெட்டுக்கு அடியில போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு பதட்டமா கேட்டோன்னு, என்னது பெட்டுக்கடியில யார கொன்ன அப்படின்னு அவர் பெட்டுக்கடியில பாக்குறாரு. பெட்டுக்கடியில ஒண்ணுமே இல்லங்க, உனக்கு ஹாலுசினேஷன்மா, சும்மா நீ எதையாவது போட்டு குழப்பிக்காத அப்படின்னு. இல்ல ஹாலுசினேஷன் எல்லாம் கிடையாது, வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரமா நானும் பாத்துட்டு இருக்கேன், என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, நீ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகலமா, நீ இந்த வீட்டுக்கு வந்து 3 மாசம் ஆகுது, மார்ச்ல வந்த, இப்ப மே ஆகுதுமா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல நான் போன வாரம் தான் இந்த வீட்டுக்கே வந்தேன், எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பயங்கரமா ஹீரோயின் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கத்த, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னு, அடுத்த சீன்ல இவ்வளவு மிஸ்ஸஸ் ப்ரூக்கும் டீ குடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப டீ எப்படிமா இருந்துச்சு அப்படின்னு மிஸ்ஸஸ் ப்ரூக் கேட்க, நல்லாதான் இருந்துச்சு, ஆனா உங்களதான் என்னால சரியா பாத்துக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். அந்த சமயத்துல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா, நானோ இல்ல மிஸ்டர் ப்ரூக்கோ உன்னை செலக்ட் பண்ணல, இந்த வீடு தான் உன செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாமே உன் மண்டையில தான் இருக்கு, நீங்க கண்டதை என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோம்னா, இல்லம்மா இந்த வீடு தான் உன செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னோம்னா, எதுக்காக என்ன செலக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டோம்னா, நீ ரொம்ப அழகா இருக்க, அதனாலதான் இந்த வீடு உன்னை செலக்ட் பண்ணிருக்கு, நீ இந்த வீட்டை விட்டு போக முடியாது தெரியுமா அப்படின்னு சொன்னோட, நீ என்ன செல்ஃபிஷா என்ன, விடுஞ்ச உடனே மிஸ்டர் சார்லஸ் என்ன கூட்டிட்டு போலனா நான் பாட்டுல நடந்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரஸ்ட்ரேஷனோட எழுந்துக்கிறா. அந்த சமயத்துல இந்த அம்மா, நீ இந்த வீட்டை விட்டு போக முடியாது, உன்னோட அழக இந்த வீடு எடுத்துக்க போகுதுயா, நீ நரைச்சிக்கிட்டே போற, ஏஜ் ஆகிட்டே போற, உன் கை கால் எல்லாம் சுருங்கிட்டு இருக்கு, அதை கவனிச்சியா அப்படின்னு இந்த அம்மா கக்க பொக்கன்னு சிரிக்கிறாங்க. அப்படி பாவி நீ செல்ஃபிஷா, நீ எனக்கு ஏதோ பண்ணிட்ட, நீ தான் இந்த வீட்டுல சூனியக்காரியே அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு வராற. அந்த அம்மாவை அரைஞ்சிட்டு ஹீரோயின் போயிடுறா. அடுத்த சீன்ல சார்லஸ் பயங்கர கோபத்தோட ஹீரோயின் இருக்க ரூமுக்கு போய் என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு வயசானவங்களை பலாருன்னு அரைஞ்சிருக்க, உன்ன இந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு சேர்த்திருக்கனா, நீ ரொம்ப பணிவான பொண்ணுன்னு தான் சேர்த்த, நீ இப்படி ஒரு பெரியவங்களை அடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, நீ கேக்குற அளவை விட சம்பளம் அதிகமா கொடுத்து உன்னை இந்த வீட்டுல எதுக்கு சேர்த்தனா, நீ எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும்ன்ற ஒரே காரணத்தினாலதான், இதுக்கு மேல நீ எங்க அம்மாவை ஹர்ட் பண்ணினா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன், நான் புடிச்சு கொடுத்துருவேன், நீ இந்த காரியம் பண்ணதுக்காக நீ ஒரு வாரம் இங்க தங்கிதான் ஆகணும், அப்படி இல்லனா இமீடியட்டா உன்னை போலீஸ்ல நான் புடிச்சு கொடுத்துருவேன், எனக்கு இன்னும் வேற ஆள் கிடைக்கல, வேற ஆள் கிடைச்சோன்னா கண்டிப்பா நான் உன்ன அனுப்பி வச்சிருவேன் அப்படின்ட்டு அவன் போக, ஹீரோயின் பயங்கரமா பயந்துடுறா. சரி வேற வழி இல்ல, இங்கதான் தங்கி ஆகணும் அப்படின்னு அவளும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கும் வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல மிஸ்ஸஸ் ப்ரூக் தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, ஆல்மோஸ்ட் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னோட, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் பெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு பேக் பண்ணிட்டு நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டவ, அடுத்து டைனிங் ஹால்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சாப்பாடு நல்லா இருக்கு, நான் இதை சமைச்சதா எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்லம்மா உனக்காக நான் சமைச்சேன், உனக்குதான் உடம்பு சரியில்லாமே போயிட்டு இருக்கு, பட் நான் நல்லா ஆயிட்ட பாத்தியா, அவ்வளவு சூப்பரா இருக்கேன், அதனாலதான் எழுந்து சமைச்சேன், சாப்பாடு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த வீட்டுல இருக்க போட்டோஸ்ல இருக்க முகத்தை எல்லாம் யாரோ கீறி வச்சிருக்காங்க, என்னாச்சு இந்த போட்டோஸ்க்கு அப்படின்னு கேட்டோன்னு, உனக்கு என்னோட ஃபேமிலி மேல என்ன அவ்வளோ அக்கறை, இருக்க போட்டோஸ பத்தி நீ எதுக்கு கேட்கணும், டெம்பரவரியா வந்தவ தானே அப்படின்னு சொன்னோன்னு, என்னாச்சு ஏதோ ஒன்னு நடந்துட்டு இருக்குன்னு திரும்ப திரும்ப ஹீரோயின் கேக்குறா. அது மட்டும் இல்ல, உங்க டைரிய நான் படிச்சு பார்த்தேன், என்ன பத்தி எல்லாம் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பத்தி எழுதணும்னு தோணும், உங்களுக்கு உங்க ஃபேமிலி பத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னு, எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு டைரிய எடுத்து நீ எப்படி படிப்ப அப்படின்னு அந்த அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்த, இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட காட்டுவாங்க பாருங்க, இது வரைக்கும் வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்த மிஸ்ஸஸ் ப்ரூக் டக்குனு எழுந்து கோவப்படுறாங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு அள்ளு கிளம்புல, என்னது உங்களால நடக்க முடியுமா, அதுக்கப்புறம் எதுக்கு வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இவ்வளவு நாள் சீன் போட்டீங்க, ஏதோ ஒன்னு பிஷியா இருக்கு, நான் இந்த இடத்த விட்டு உடனே கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவ வீட்டை விட்டு கிளம்பி வெளியில குடுகுடு குடுகுன்னு ஓடுறாங்க. உன்னால இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் தூரம் போனவ டபால்னு கீழே விழுந்துடுறா. அந்த சமயத்துல மிஸ்டர் ப்ரூக் நம்ம ஹீரோயினை பார்த்து, அம்மா ரொம்ப தூரம் ஓடாதம்மா, உன்னால ஓடவும் முடியாது அப்படிங்கிறாரு. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயின வீல் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க, அவ சோந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு, ஹீரோயினோட கைகள்லாம் கட்டுப்பட்டு இருக்கு, ஹீரோயினால எந்திரிக்கவே முடியல. அவங்களுக்கு முன்னாடி ஜக்கூசி இருக்குங்க, அந்த ஜக்கூசில தான் பிளட் எல்லாம் கொண்டு வந்து ஊத்தி வச்சாங்களே, அதே ஜக்கூசி தான் பக்கத்துல எம்லியும் நிக்கிறா. வரைக்கும் நடந்ததெல்லாம் டிராமா நல்லாவே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே உட்காந்துருக்க, மிஸ்ஸஸ் ப்ளூம் பொறுமையா நடந்து அந்த காட்டுக்கு வராங்க. நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, உனக்கு இந்த வீட்டுல தனிமையா இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா, அதோட வலியும் வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆமா எம்லின்னு ஒரு பொண்ணு உயிரோட இருந்தது, வாஸ்தவம் தான் அவளுக்கு டியூபர் குளோசிஸ் இருந்தது, அதனால அவளை அவங்க ஃபேமிலி இதே இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க, என்னையும் சேர்த்து, நான் அவளை நல்லா பாத்துக்கிட்டேன், ஆனா நோய்கிட்ட இருந்து என்னால அவளை காப்பாத்த முடியல, அவ இறந்து போயிட்டா. அவ இறந்து போனதுக்கு அப்புறம் தனிமையும் முதுமையும் என்ன பின்தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு, என்னால அதுகிட்ட இருந்து மீளவே முடியல. ஃபைனலா நான் சாத்தான் கிட்ட என்னோட இருப்ப காணிக்கையா கொடுக்கறதா ஒரு வேண்டுதலையும் வச்சிருந்தேன், அந்த வேண்டுதல் எனக்கு திரும்ப அது என்னோட இளமைய கொடுக்கும், என்னோட வாழ்நாள கொடுக்கும்ன்றதுனால என்ன மன்னிச்சுடு, உன்னோட கண்களை பார்த்தாலே என்ன பார்த்த மாதிரியே இருக்க, உன்னால அதை புரிஞ்சுக்க முடியலையா, நல்லா ரிசம்பிள் பண்ணி
நீயே பாரு, என்ன மாதிரியே நீயும் இருக்க. உன்ன மாதிரி தான் நான் சின்ன வயசுல இருந்தேன். இப்ப திரும்ப எனக்கு என்னோட அழகு கிடைக்க போகுது, என்னோட வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜக்கூசில இந்த அம்மா படுக்க பக்கத்துல நின்னுட்டு இருக்க எம்லியும் மிஸ்டர் ப்ளூமும் மிஸ்ஸஸ் ப்ளூம அந்த தண்ணிக்குள்ளேயே முக்குறாங்க. அந்த ரத்தம் தோய்ந்து அந்த தண்ணியில முக்குன உடனே இந்த அம்மாவுக்கு உயிரும் போயிடுது. திரும்ப உயிர் வரும் காத்துட்டு இருந்தவங்களுக்கு எந்த ஒரு அதிசயமும் நடக்காததுனால இவளை கூட்டிட்டு போமா அப்படின்னு மிஸ்டர் ப்ளூக் எம்லி கிட்ட சொன்னோன்னு ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த வீல் சேர்ல வச்சு தள்ளிக்கிட்டே இவரு கதறி கதறி அழுகிறாரு. மிஸ்ஸஸ் ப்ளூக்கு திரும்ப உயிர் வரும் நினைச்சுதான் இந்த பலியை செஞ்சிருப்பாங்க. பட் அந்த அம்மாவுக்கு உயிர் வராதனால பயங்கரமா அழுதுட்டு இருப்பாரு, நம்பிக்கையும் இழந்துருவாரு. திடீர்னு பார்த்தா மிஸ்ஸஸ் ப்ளூக் அப்படியே உரு மாறி வேற ஒரு ரூபத்துல இளமையான தோற்றத்துல அந்த தண்ணியிலேருந்து அப்படியே எந்திரிப்பாங்க. எந்திரிச்சவங்களுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்கும். தேங்க்யூ டாடின்னு மிஸ்டர் ப்ளூக்க பார்த்து சொன்னோன்னு மிஸ்டர் ப்ளூக் அந்த பொண்ணை ஆற தழுவிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போனோட ஆல்ரெடி தான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அம்மா இதுக்குதான் இது வீட்டுக்கு போகணும் சொன்னிச்சோ என்னவோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடு, இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல, உனக்கான சரியான ஆள் கிடைக்கும் போது நான் உனக்கு தெரியப்படுத்துறேன், இதுக்கு மேல உன்னை ஜோ தான் பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டக்காரனை ஹீரோயின் கிட்ட காட்டினோன்னு ஹீரோயின் அதிர்ந்து போறா. இதுல தோட்டக்காரனுக்கும் சம்பந்தம் இருக்குங்க, அது வரைக்கும் நீ இந்த வீட்டுலதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புது. அதுல ஏறி உட்காந்தது பயங்கர நடுக்கத்தோட அந்த வீட்டை பார்த்துட்டு மிஸ்டர் ப்ளூமோட கிளம்பி அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்குள்ள காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு பாட்டி மாறி ஆகி தோலெல்லாம் சுருங்கி கூனி குறுகி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஹீரோயினோட அழக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்து அதுல ஒரு குளியல போட்டு ஒரு விச்கிராப்ட் மாதிரியான சடங்கு பண்ணிருக்காங்க. அதுல அவங்களுக்கு போன இளமையும் வாழ்க்கையும் திரும்ப கிடைச்சதுனால நம்ம ஹீரோயினை இங்கே விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. ஒருவேளை நம்ம ஹீரோயினுக்காக இன்னொரு பொண்ணு கிடைச்சு அதை திரும்பவும் கொண்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினை பழைய நிலைமைக்கு மாத்துவாங்களோ என்னவோ, மேபி அடுத்த பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for your valuable time and support.